Dear students, welcome to Guru Maths class for 10th standard. Chapter 1 relations and functions paathirukkom. Adha nariya topics paathutom. Types of functions varaikkum paathirukkom. Ippo vandu composition of functions. When a car driver depresses the accelerator pedal, it controls the flow of fuel which in turn influences the speed of the car. சரியா இது என்ன சொல்லிருக்காங்க ஒரு கார் டிரைவர் டீப்ரெசஸ் த ஆக்சிலரேட்டர் பெடலை மிதிக்கிறது தகுந்த மாதிரி தான் ஃபியூவல் வரும் ஃபியூவல்னா என்னது பெட்ரோல் பெட்ரோலில் கூட குறைய வரும் அதுக்கு தகுந்த மாதிரி கார் ஸ்பீடும் இருக்கும்னு சொல்கிறாங்க லைக் வைஸ் த கம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் இஸ் எ கைண்ட் ஆஃப் செயின் ரியாக்ஷன்ஸ் வேர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆக்ட் அப்பான் ஒன் ஆஃப்டர் அனதர் அதாவது இது மாதிரி தான் இப்போ ஆக்சிலேட்டர் ஆம்புக்குனா ஃபியூயல் வரும் ஃபியூயலுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு இருக்கும் சரியா இது வந்து ஒன்றை ஒன்றை சார்ந்துருக்கிறதுனால இது ஒரு செயின் ரியாக்ஷன் அதை தான் கம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க இப்போது வி கேன் எக்ஸ்பிளைன் திஸ் ஃபர்தர் வித் த கான்செப்ட் வி கேன் எக்ஸ்பிளைன் திஸ் ஃபர்தர் வித் த கான்செப்ட் தேட் எ ஃபங்க்ஷன் இஸ் எ ப்ராசஸ் இது வந்து ஒரு ப்ராசஸ் சொல்லலாம் இஃப் எஃப் அண்ட் ஜி ஆர் டூ ஃபங்க்ஷன்ஸ் தென் த கம்போசிஷன் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஃபார்ம்ட் இன் டூ ஸ்டெப்ஸ் இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது எஃப் அண்ட் ஜி டூ ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் கம்போசிஷன் ஃபங்க்ஷன் வந்து எப்படி சொல்கிறாங்க ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு அது எப்படின்னா டூ ஸ்டெப்ஸில் ஃபார்ம் ஆகுது ஃபீட் ஆன் இன்புட்டு சே எக்ஸ் டு எஃப் எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ் இன்புட்டாக கொடுக்குறோம் அப்புறம் ஃபீட் த அவுட்புட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டு ஜி டு கெட் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அதாவது இதோட அவுட்புட் இருக்குல்ல எஃபோட அவுட்புட் எஃப் ஆஃப் எக்ஸு அதை வந்து ஜிக்கு இன்புட்டாக கொடுக்கணும் அதுதான் இதுதான் கம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸு சரியா அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு அதோட ஏரோ டயக்ராம் இது இங்கே பாருங்க ஏபிசின்னு இருக்குது இதில் இருக்கிறது எக்ஸ் இன்புட்டு அது பிக்கு போகுது ஏ டு பி போகுது எஃப்பு பி டு சி போகுது ஜி சரியா இதோட இது இதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரும் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஜிக்கு இன்புட்டு அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இதோட அவுட்புட்டு சரியா இல்லஸ்ட்ரேஷன் பார்ப்போம் கன்சிடர் த செட் ஏ ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸு ஹூ அப்பியர்டு இன் கிளாஸ் டென்த் ஆஃப் டென்த் ஆஃப் போர்டு எக்ஸாமினேஷன் இன் மார்ச் 2020 சரியா செட்டு ஏல வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ டென்த் எழுத போகிற 2020 எழுதுகிற பசங்களோட லிஸ்ட்டு ஈச் ஸ்டூடெண்ட் அப்பியரிங் இந்த போர்டு எக்ஸாமினேஷன் இஸ் அசைன்ட் ஏ ரோல் நம்பர் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ரோல் நம்பர் அசைன் பண்ணியிருப்பாங்க இன் ஆர்டர் டு ஹாவ் கான்ஃபிடென்சியலிட்டி த போர்டு அரேஞ்சஸ் டு டிஃபேஸ் த ரோல் நம்பர் ஆஃப் ஈச் ஸ்டூடெண்ட் அண்ட் அசைன்ஸ் எ கோட் நம்பர் டு ஈச் ரோல் நம்பர் அதாவது ஒவ்வொரு இதையும் கான்ஃபிடென்சியலாக வச்சுக்கிறதுக்காக ரகசியமாக வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க த போர்டு ஸ்டேட் போர்டு வந்து அரேஞ்சஸ் டிஃபேஸ் த ரோல் நம்பர் ஆஃப் ஈச் ஸ்டூடெண்ட் அண்ட் அசைன் த கோட் நம்பர் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு கோட் நம்பரு அவங்க செட் பண்ணி வச்சுருக்குறாங்க சரியா அதுதான் அது வந்து ஒரு கம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு அவங்களுக்கு ஒரு ரோல் நம்பர் ரோல் நம்பரை டிஃபேஸ் பண்ணி ஒரு கோட் நம்பர் கொடுக்குறாங்க இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் சரியா இது அப்போ இந்த ஸ்டூடெண்ட் யாருன்னு திருத்துறவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கும் இந்த கோட் நம்பர் தான் போகும் ரோல் நம்பர் போகாது ஸோ இந்த இதை இது இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இது டிஎன் போர்டு அப்படி பண்ணியிருக்காங்க அது ஒரு செயின் ரியாக்ஷன் அதுதான் காம்போசிஷன் ஃபங்க்ஷன் சொல்கிறோம் லெட் ஏபி த செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் ஃபார் த போர்டு எக்ஸாம் பி வந்து சப்செட் ஆஃப் என் என் வந்துடுது நேச்சுரல் நம்பர் பி த செட் ஆஃப் ஆல் ரோல் நம்பர்ஸ் அண்டு சி சப்செட் ஆஃப் என் பி த செட் ஆஃப் ஆல் கோட் நம்பர்ஸ் பி வந்து செட் ஆஃப் ஆல் ரோல் நம்பரு சி வந்து செட் ஆஃப் ஆல் கோட் நம்பர்ஸ் திஸ் கிவ்ஸ் ரைஸ் டு டூ ஃபங்க்ஷன்ஸ் எஃப் ஃப்ரம் ஏ டு பி டு அண்டு ஜி ஃப்ரம் பி டு சின்னு இந்த ரெண்டு இது ரெண்டு ஃபங்க்ஷன் வருது கிவன் பை பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ பி த ரோல் நம்பர் அசைன் டு ஸ்டூடெண்ட் ஏ
c is equal to g of b, b the core number, a central roll number b, where a belongs to a, b belongs to b, c belongs to c. சரியா? அடுத்து we can write c is equal to g of b, b வந்து என்னது f of a. So g of f of a ன்னு எழுதலாம். Thus, by the combination of these two functions, each student is eventually attached a code number. In the composition, in the composition functions, over student one code number attached. This idea leads to the following definition. If a composition definition, let A from A to B and G from B to C. B2 functions, then the composition of F and G denoted by G composite F is defined as the function G composite F of X is equal to G of F of X for all X belongs to A. Puriyudha? F from A to B or function, G from B to C or function. Rendu function ko composition epdi define pannalana? G composite f of x ன்னு சொல்லலாம். இதை வந்து இப்படி எழுதலாம், g of f of x ன்னு எழுதலாம். ஃபார் ஆல் x belongs to a, இந்த x இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் சியில் வந்து ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷன் எழுதலாம். அதுதான் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளில் நான் தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதி காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், திங்கிங் கார்னரில் அதுவும் அப்படின்னு சொல்கிறேன். ஜெனரலி F composite G not equal to G composite F for any two functions F and G. So composition of function is not commutative. Composition of function is எப்பவுமே இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா, சம்டைம்ஸ் ஈக்குவலாக இருக்கும். Composition of three functions பார்ப்போம். இப்போ அது எக்ஸாம்பிள்ஸ்லாம் அப்புறம் சொல்லிடுறேன். லெட் ஏபிசிடி பி ஃபோர் செட்ஸ் அண்டு லெட் எஃப் ஃப்ரம் ஏ டு பி, ஜி ஃப்ரம் பி டு சி, ஹச் ஃப்ரம் சி டு டி, பி த்ரீ ஃபங்க்ஷன்ஸ் யூஸிங் காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ் எஃப் காம்போசிட் ஜி அண்ட் ஜி காம்போசிட் ஹச், வி கெட் டூ நியூ ஃபங்க்ஷன்ஸ் லைக் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹச் அண்டு எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹச். அந்த டயக்ராமில் பார்த்தோம்னா ஏ வந்து பிக்கு போகுது, பி வந்து சி போகுது, சி வந்து டிக்கு போகுது, சி வந்து டிக்கு போகுது. சரியா? இது எஃப் ஜி ஹச். ஏ டு சி வந்து ஜியும் எஃப்பும் போகும். இது ஏ டு டி வந்து என்னதுன்னா ஹச்சு ஹச்சு ஜி எஃப் அல்லது ஹச்சுன்ட்டு ஜி எஃப். வி அப்சர்வ் தட் த கம்பஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் நாட் காம்படிட்டிவ். நம்ம வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் நாட் கம்ப்ளீட்னு பார்த்தோம். இந்த நேச்சுரல் கொஸ்டின் அபவுட் த அசோசியேட்டிவ் ஆஃப் த ஆப்ரேஷன், இது வந்து என்னது அசோசியேட்டிவ் அசோசியேட்டிவிட்டி. காம்போசிஷன் ஆஃப் த்ரீ ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் காம்போசிஷன் ஆஃப் த்ரீ ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ், தட் இஸ் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹச். சரியா? இது வந்து ஒன்றும் இல்லை, அசோசியேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் காம்போசிட்டுக்கு இருக்குதுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அடுத்த எக்ஸாம்பிள்ஸாக வருது, அது அப்புறம் நெக்ஸ்ட்டு இதில் சொல்கிறேன். ப்ராக்ரஸ் செக்கு, ப்ராக்ரஸ் செக்கும் உங்களுக்கு சொல்லலாம். காம்போசிட்னா ஃபங்க்ஷன் இஸ் காம்படேட்டிவ்னு இருக்குது. இது வந்து சம்டைம்ஸ் தான் ட்ரூ. சரியா? காம்போசிட்னா ஃபங்க்ஷன் இஸ் அசோசியேட்டிவ்னா ஆல்வேஸ் ட்ரூ. ஆக்டிவிட்டி அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஐடென்டிஃபைங் த கிராஃப் ஆஃப் இது பார்க்கலாம். ஐடென்டிஃபை த கிராஃப்ஸ் ஆஃப் லீனியர் குவாட்ரடிக் கியூபிக் அண்டு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்ஸு. இந்த லீனியர் ஃபங்க்ஷன்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம் கிராஃப் மூலமாக. சரியா? ஐடென்டிஃபை த கிராஃப்ஸ் ஆஃப் லீனியர் குவாட்ரடிக் கியூபிக் அண்டு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்ஸ். கிராஃப்ஸ் ப்ரொவைட் விசுவலைசேஷன் ஆஃப் கர்வ்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். கிராஃப் வந்து நம்ம வளைவுகளை பற்றி நம்ம விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு பார்க்குற மாதிரி பார்க்குறதுக்கு உதவுது. ஹென்ஸ் கிராஃப்ஸ் ஹெல்ப் எ லாட் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் இன் மச் எஃபிஷியன்ட்லி. இன் திஸ் செக்ஷன் வி வில் பி டிஸ்கஸிங் அபவுட் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் த்ரூ தயர் கிராஃப்ஸ். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸு எப்படி இருக்கும் கிராஃப் மூலமாக
நாம பார்க்க போறோம் இன் பர்టిక్యులர் we discuss graphs of linear quadratic cubic and reciprocal functions first வந்து linear function linear function னா என்ன வரும் straight line தான் வரும் உங்களுக்கு தெரியல a function f from r to r real number to real number defined by f of x is equal to mx plus c m not equal to 0 is called a linear function இது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் mx + c is a linear function geometrically this represents a straight line in the graph இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் ரெப்ரசன்ட் பண்ணும் சம் ஸ்பெசிஃபிக் லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தேர் கிராஃப்ஸ் ஆர் गिवन பிலோ நம்பர் 1 ஃபங்க்ஷன் வந்து என்னது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனா என்னதுன்னா x இங்க இருக்குறதங்க பாருங்க டொமைன்லயும் டொமைன்ல என்ன எலிமெண்ட் இருக்கோ அதே அதே எலிமெண்ட்க்கு மேப் ஆச்சுனா இது வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் f from r to r னு சொல்லிருக்காங்கல இப்ப f of 0 னு வெச்சுக்கோங்க equal to 0 அப்படி வரும் f of 1 equal to 1 இந்த மாதிரி மேப் ஆறதுக்கு வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் பேரு அதோட கிராஃப் வந்து இப்படி இது ஆரிஜின் வழியா போகும் சரியா அதாவது x லயும் ஒரே 1 இருக்கும் y லயும் அதே தான் இருக்கும் x ல 2 y ல 2 இந்தமாதிரி ரெண்டுமே ஒன்னு போல இருக்கும் சரியா அதெல்லாம் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்புறம் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்னா என்னதுன்னா ப்ளஸ்னா மைனஸ் இருக்கும் சரியா மைனஸ்னா ப்ளஸ் இருக்கும் r to r டிஃபைன் பை f(x) - x னு சொல்லிருக்காங்க இப்ப x = 1 னா f(x) வந்து என்னது -1 இந்த மாதிரி வேல்யூ இருந்து அதுக்கு நம்ம கிராஃப் வரையறோம்னா ஆரிஜின் வழியா இந்த 2 and 4 குவாட்ரன்ட்ல நம்ம ஒரு லைன் வரும் சரியா அடுத்து வந்து மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூடு ஃபங்க்ஷன் நம்ம மாடுலஸ் நம்ம பாத்துறோம் மாடுலஸ்னா என்னது ப்ளஸ்க்கும் மைனஸ்க்கும் இந்த மாடுல இருக்கிற வேல்யூ வந்து ஈக்குவலா தான் இருக்கும்னு நம்ம பாத்துறோம் இல்லையா இப்போ பாருங்க f from r to க்ளோஸ்டு இன்டர்வல் 0 டு இன்ஃபினிட்டி ஓபன் இன்டர்வல் சரியா இதுக்கு போகுது டிஃபைன் பை f(x) மாடுலஸ் ஆஃப் x எல்லாம் காமிச்சீங்கனா only பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் இதுல இருக்குது 0 டு இன்ஃபினிட்டி சரியா இப்போ பாருங்க இதோட கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்குது v டைப்ல அதாவது +x னா ரியல் நம்பர்ஸ் இருந்தது இருக்குலையா இதுல வந்து ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் ஆனா அது எதுக்கு அவுட்புட் போறது ஃபுல்லாவே ப்ளஸ் நம்பர்ஸ் தான் போகுது x வந்து greater than or equal to 0 இப்போ மைனஸ் x ஆ இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க அது வந்து x less than 0 போகுது சரியா இதோட கிராஃப் எப்படி இருக்குது இது வந்து மாடுலஸ் அப்சல்யூட் வேல்யூடு ஃபங்க்ஷனோட கிராஃப் மாடுலஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் எ லீனியர் ஃபங்க்ஷன் பட் இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டூ லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் x அண்ட் -x இது வந்து நாட் எ லீனியர் பட் கம்போஸ்ட் ஆஃப் டூ லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் 1 டு 1 ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஹேஸ் அப்ளிகேஷன்ஸ் இன் கிரிப்டோகிராஃபி அஸ் வெல் அஸ் இன் செவரல் பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லீனியர் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் 1 to 1 இது வந்து நல்லா ஏன் வச்சுக்கோங்க ஒன் வேல கேட்க வாய்ப்பு இருக்குது அது வந்து எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுறாங்கன்னா கிரிப்டோகிராஃபிலையும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட பிரான்ச்சஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க அடுத்து வந்து குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் எஃப் ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன் பை f(x) இஸ் ஈக்குவல் டு ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c வேர் ஏ நாட் ஈக்குவல் டு 0 இஸ் கால்ட் குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் ஏன் ஏக்கு மட்டும் நாட் ஈக்குவல் டு 0னா இது 0 ஆயிடுச்சுன்னா அது வந்து லீனியர் ஃபங்க்ஷனாக மாறிடும் ஸோ ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தால் தான் அதோட இது வந்து குவாட்ரடிக் ஃபங்க்ஷனாக இருக்கும் சம் ஸ்பெசிஃபிக் குவாட்ரடிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தயர் கிராஃப்ஸ் குவாட்ரடிக் ஃபங்க்ஷன்ஸோட குறிப்பிட்டதாக கொடுத்துருக்காங்க கிராஃபு எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன் பை f(x) இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர் x பிலாங்ஸ் டு ஆர் f(x) பிலாங்ஸ் டு 0 டு இன்ஃபினிட்டி இதோட கிராஃப் வந்து அப்பர் பேரபலா இது வந்து ஒரு பேரபலா அடுத்து வந்து எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன் பை f(x) இஸ் ஈக்குவல் டு -x ஸ்கொயர்னா x பிலாங்ஸ் டு ஆர் f(x) பிலாங்ஸ் டு -∞ டு 0 அது வந்து டவுனில் இருக்குது ஒரு பேரபோலா இது ரெண்டுமே என்னதுன்னா ஒரு குவாட்ரடிக் ஃபங்க்ஷன்ஸ் த ஈக்வேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் அ பார்ட்டிக்கல் ட்ராவலிங் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி இஸ் எ குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் இப்போ
டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டைம் அப்படின்னு நம்ம குறித்தோம்னா ஒரு பார்ட்டிக்கல் ட்ராவல் பண்ணுற பாத்தை நம்ம வரைஞ்சோன்னா அது வந்து ஒரு குவாலிட்டி ஃபங்க்ஷனாக இருக்கும். தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நாட் ஒன் ஒன். இப்போ ஒய்ன்னு கேள்வி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஒன் நாட் ஒன் டு ஒன். ஏன்னா இதுக்கு வந்து ஹரிசாண்டல் டெஸ்ட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, என்ன வரும், ரெண்டு பாயிண்ட்டில் டச் ஆகும். இங்கே ஒரு லைன் வரைஞ்சோன்னா இந்த இடத்துலையும் டச் ஆகும் தானது, அப்படின்னா இது வந்து நாட் ஒன் ஒன். ஏன்னா ஒரு இடத்துல டச் பண்ணால் மட்டும்தான் அது ஒன் ஒன் ஃபங்க்ஷன். ரெண்டு இடத்துல டச் பண்ண ஹரிசாண்டல் டெஸ்ட் மூலமாக நம்ம இதை வெரிஃபை பண்ணிக்கலாம். கியூபிக் ஃபங்க்ஷனை பார்ப்போம். கியூபிக் ஃபங்க்ஷன் வந்து நீ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி. ஏ நாட் ஈக்வல் டு ஜீரோ இஸ் கால்ட் ஏ கியூபிக் ஃபங்க்ஷன். த கிராப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் கியூப் இஸ் ஷோன் இன் ஃபிகர் 1.48. இந்த ஃபிகர் தான் எக்ஸ் கியூப், அதாவது கியூபிக் ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள். சரியா? அடுத்து ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். ஏ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் மைனஸ் ஜீரோ டு ஆர். சரியா? டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ். இங்கே பாருங்கள், இது டொமைனில் வந்து ஜீரோ இல்லாமல் ரியல் நம்பர்ஸ். மைனஸ் ஜீரோ அப்படின்னா இந்த ரியல் நம்பர்ஸ்லேருந்து ஜீரோவை ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு ரியல் நம்பருக்கு தான் போகுது. ஏன் ரிமூவ் பண்ணுறோன்னா, இங்கே டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்குது, இங்கே ஜீரோ வந்துச்சுன்னா இது இன்ஃபினிட்டின்னு ஆகிடும். அதனால் நம்ம இங்கே ஜீரோவை ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட டொமைன் வந்து ஆர் மைனஸ் ஜீரோலேருந்து ஆருக்கு போகிறது வந்து ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இஸ் கால்ட் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். இதோட கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். சரியா? அடுத்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஏ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் இஸ் கால்ட் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா என்னதுன்னா, இங்கே டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுமே இந்த கோடமெண்டில் ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு தான் போகும். எல்லாமே ஒரே எலமெண்ட்டுக்கே போகிறது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், மாறாது. சரியா? அதுதான் அதோடய கிராஃப் வந்து இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு எல்லா எக்ஸில் ஒவ்வொரு வேரியபிளும் வேரி ஆகிட்டே இருக்கும். எக்ஸ் ஒன் பார், எக்ஸ் ஒன்றும் சிக்கு தான் போகுது, எக்ஸ் டூவும் சிக்கு தான் போகுது, எக்ஸ் த்ரீ. இதில் எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் சிக்கு தான் மேப் ஆகும். அது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. சரியா? அடுத்து ப்ராக்ரஸ் செக் தான். இது தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸும் அப்புறம் அதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸை பார்த்தோம். சரியா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.